பாலஸ்தீன போரில் வெற்றி அடையவும் இறந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடையவும் சுபிக்ஷமாக வாழ வேண்டியும் கூத்தாநல்லூர் இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்து சிறப்பு தொழுகை நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் மேல கொண்டாளி வாசிகள் சார்பாக மஸ்ஜித் நூர் பள்ளிவாசலில் பாலஸ்தீன போரில் உயிர் நீத்தவர்கள் ஆன்மா சாந்தி அடையவும் அனைவரையும் காப்பாற்றி சுபிக்ஷமாக வாழ வேண்டியும் பாலஸ்தீனியர்கள் போரில் வெற்றி அடையவும் வேண்டி நோன்பு இருந்து சிறப்பு தொழுகை நடத்தினர். உலகளாவிய அளவில் மிகப்பெரிய பேசு பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த போர் என்பது. நீதத்திற்கும் அநீதத்திற்கும் நடக்கக்கூடிய ஒரு போர். ஏனென்றால் பலஸ்தீன மக்கள் இஸ்ரவேலர்களை உலகளாவிய அளவில் அவர்கள் நாடற்ற நாடோடிகளாக அவர்கள் சுற்றி திரிந்த பொழுது பல நாடுகள் தங்களுடைய நாடுகளில் இஸ்ரவேலர்களுக்கு இடம் கொடுப்பதற்கு அவர்கள் மறுத்தார்கள். ஏனென்றால் இஸ்ரவேலர்களுடைய சூழ்ச்சியை அப்போதே பல நாடுகளும் அறிந்திருந்தன. அதனால் தங்களுடைய நாடுகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக இஸ்ரவேலர்களுக்கு இடம் கொடுக்க மறுத்த பல நாடுகள் பிரிட்டிஷ்காரர்கள் அமெரிக்கர்கள் போன்றவர்கள் அவர்களை பாலஸ்தீனத்திலே சரியாக குடியேற வைத்தார்கள். அதனுடைய ஒரு பெரும் துன்பத்தை இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சொந்த நாடில்லாமல் அகதிகளாக உலகளாவிய அளவிலே சுற்றித் திரிந்த அவர்களுக்கு பலஸ்தீன மக்கள் இருக்க இடம் கொடுத்ததனுடைய துன்பத்தை இன்றைக்கு அவர்கள் அனுபவித்து வருகின்றார்கள். அகதிகளாக வந்து அவர்களுக்கு இடம் கொடுத்த ஒரு நாடுதான். ஆனால் இன்றைக்கு தங்களுடைய பூர்வீக நாடாக அதனை அவர்கள் சொல்லிக்கொண்டு பலஸ்தீன் என்கின்ற அந்த நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கரையான் அரித்ததை போல இன்றைக்கு அரித்து கொண்டு உலகளாவிய அளவிலே மிகப்பெரிய ஒரு இம்சைக்கு எல்லா மக்களையும் இன்றைக்கு அவர்கள் ஆளாக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஜமாத்துல் உலமா சபையினுடைய தமிழ் மாநில சென்னையில் இருந்து அறிக்கை விட்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு நாள் நோன்பு நோற்று துவா செய்யும்படி சொல்லியிருக்கின்றார்கள். அதனுடைய அடிப்படையில் இந்த பள்ளியில் நாளை அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அநீதக்காரர்களிடமிருந்து அவர்களை எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும். கொத்து கொத்தாக பலஸ்தீனிலே மடிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டு அவர்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பிரார்த்தனை இங்கே நடைபெறுகிறது.